இன்றைக்கு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று மாலை 6 மணி முதல் பிரான்ஸ் நாடு முழுவதுமே ஊரடங்கு உத்தரவு நடைமுறைக்கு வர உள்ளது. இதுவரையில் இரவு 8 மணியிலிருந்து, அதாவது அப்பார்த்தி வேந்தேர் என்ற நிலையில் இருந்த அந்த ஊரடங்கு உத்தரவு இன்று முதல் 6 மணிக்கே ஆரம்பிக்க உள்ளது. ஆகவே இந்த அறிவிப்பை 2 நாட்களுக்கு முன்பு பிரதம மந்திரி ஜான் கஸ்டெக் தொலைக்காட்சியில் அறிவித்திருந்தார். இந்த அடிப்படையில் இன்று முதல் 15 நாட்களுக்கு, குறைந்தபட்ச 15 நாட்களுக்கு இந்த ஊரடங்கு உத்தரவு 6 மணிக்கு ஆரம்பிப்பதாக நாடு முழுவதும் இருக்கும். ஆகவே 6 மணிக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியிலே வேலைக்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காக வீட்டை விட்டு வெளியிலே செல்வதாக இருந்தால் கட்டாயமாக அந்த வெளியிலே செல்வதற்கான படிவத்தை நிரப்பி கொண்டு செல்ல வேண்டும். அதே போல அந்த படிவத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள 8 காரணங்களை தவிர்த்து வேறு எந்த காரணத்திற்காகவும் வீட்டை விட்டு வெளியிலே செல்லக்கூடாது. அவ்வாறு படிவத்தை நிரப்பாமல் சென்றாலோ அல்லது அதில் குறிப்பிடப்படாத காரணத்திற்காக வெளியிலே சென்றாலோ 135 யூரோ தொகை அபராதமாக விதிக்கப்படும். 2 நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சியில் பேசிய பிரதம மந்திரி ஜான் கஸ்டெக் அவர் தெரிவிக்கும் போது, பிரான்ஸை பொறுத்தவரையில் மற்ற ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது பிரான்சிலே இந்த கொரோனா வைரஸினுடைய தற்போதைய நிலைமை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டிலே உள்ளது. மற்ற நாடுகள், ஜெர்மனியோ அல்லது பிரித்தானியா இது போன்ற நாடுகளை பார்க்கும்போது அங்கே வந்து வைரஸினுடைய பாதிப்பு மிக கடுமையாக இருக்கின்றது. அதே போல இந்த உருமாறிய வைரஸினுடைய பாதிப்பும் அங்கே கூடுதலாக இருக்கின்றது. ஆனால் பிரான்ஸை பொறுத்தவரையில் இந்த உருமாறிய வைரஸினுடைய, கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு மிக குறைவாக இருக்கின்றது. ஆனாலும் 2 மாதங்களில், அதாவது மார்ச் மாதம் போல இதனுடைய பாதிப்பு கூடுதலாக வாய்ப்பிருப்பதற்காகவும் இருப்பதாகவும் பிரதம மந்திரி தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக தற்போதைய நிலவரத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 20,000 பேர்களுக்கு புதிதாக இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுகின்றார்கள். அதாவது புதிய உருமாறிய கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுபவர்கள் 200-300 பேர் என்ற நிலையில் இருக்கின்றது. ஆனால் மற்ற பழைய அந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுபவர்கள் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் சராசரியாக 20,000 தொடுகின்றது. ஆகவே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும் இந்த பரவும் எண்ணிக்கை வந்து கூடுதலாக இருக்கின்றது. ஒரு உயர்ந்த ஒரு சமவெளியைப் போல நீண்ட நாட்களாக இந்த நிலை நீடித்து வருகின்றது. ஆகவே இந்த கூர்ஃபு, அதாவது இந்த ஊரடங்கு உத்தரவு என்பது தவிர்க்க முடியாத ஒரு செயலாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது மட்டும் இல்லாமல் இந்த நிலை மோசமானால் 3வது உள்ளிருப்பு கட்டுப்பாடும் விதிப்பதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே அடுத்த 2 மாதங்களுக்கு இந்த நிலைமை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பிரான்ஸை பொறுத்தவரையில் தற்போது இந்த கொரோனா வைரஸிற்கான தடுப்பூசி போடப்பட்டு வருகின்றது. நேற்று வரையில் இது 388,000 பேர்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. நேற்றிலிருந்து 75 வயதிற்கு மேற்பட்டவர்களும், அது மட்டும் இல்லாமல் ஆயுட்கால வியாதிகள், அதாவது அஃபெக்டாசியம் லாங் தியூரி என்று சொல்வார்கள், அது போன்ற நோய்களால், அது வந்து சர்க்கரை நோயாக இருக்கலாம் அல்லது கேன்சர் அல்லது இரத்த அழுத்தம் இது போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், தைராய்டு பிரச்சனை இருப்பவர்கள், அவர்கள் வந்து இணையதளம் மூலமாக ராந்தேவ் எடுத்துவிட்டு தடுப்பூசி போடுவதற்கு சென்று போட்டுக்கொள்ளலாம். நேற்று அறிவிக்கப்பட்ட கொரோனா வைரஸினுடைய தகவலை பார்க்கும் பொழுது இதுவரையில் பிரான்சில் 69,949 பேர் இந்த வைரஸால் மரணமடைந்திருக்கின்றார்கள். நேற்று 24 மணி நேரத்தில் 288 பேர் இறந்துள்ளார்கள். புதியதாக 21,271 பேர்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தேதியில் பிரான்சில் பல்வேறு மருத்துவமனைகளிலே 25,009 நோயாளிகள் சிகிச்சையில் இருக்கின்றார்கள். இவர்களில் 2,730 நோயாளிகள் தீவிர சிகிச்சையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மறுபடியும் பிரதம மந்திரி குறிப்பிட்டது போல இது வந்து ஒரு உயரமான சமவெளி பகுதியை அடைந்திருக்கின்றது. இனியும் எப்போது குறையும் என்பது இந்த கூவ்ரூஃபு, அதாவது இந்த ஊரடங்கு உத்தரவு 15 நாட்களுக்கு நீடிப்பதால் வருகின்ற விளைவுகளை பார்த்துதான் முடிவு செய்ய முடியும். அடுத்த தகவலாக இந்த கொரோனா வைரஸ் ஒருவருக்கு பாதிப்பு இருப்பதாக அவர் நினைத்தால் அவரே டிக்ளார் புவான் அமெலி புவான் எஃபர் என்ற இணையதளத்திற்கு சென்று அவராகவே 4 நாட்களுக்கு தங்களுடைய வேலையிலிருந்து அரைமலாதி பதிவு செய்யலாம் என்ற முறையும் வந்து சமீபத்திலே உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒருவருக்கு காய்ச்சல், இருமல் அல்லது வேறு ஏதாவது இந்த கொரோனா வைரஸினுடைய அறிகுறிகள் அவருக்கு தெரிந்தால்
உடனடியாக அவர் அந்த டிக்ளேர் புவா அமெலி புவா எஃப்ஆர் என்ற அந்த இணையதளத்திற்கு சென்று தன்னுடைய விவரங்களை கொடுத்து பதிய வேண்டும். அவருக்கு சிவில் சோசியல் மூலமாக 4 நாட்களுக்கு அரைமலாதி அவருடைய அவருக்கு கொடுக்கப்படும், அவருடைய இணைய இமெயிலுக்கு கொடுக்கப்படும், அனுப்பப்படும். பிறகு இவ்வாறு அந்த பதிவு செய்த பிறகு 2 நாட்களுக்குள் அவர் ஏதாவது இந்த கொரோனா வைரஸ் சோதனை செய்கின்ற பரிசோதனை சாலைக்கு சென்று லபோரட்டரி சென்று அவர் பரிசோதனை செய்ய வேண்டும். அவ்வாறு அவர் பரிசோதனை செய்யும் பொழுது அவருக்கு கொரோனா அந்த தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டால் மறுபடியும் முதலிலே அவர் பதிவு செய்த அந்த டிக்ளேர் அமெலி புவாயர் என்ற இணையதளத்திலே தனக்கு கொரோனா வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்ற விபரத்தை அவர் மறுபடியும் பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யும் போது சிக்கல் சோசியாலிருந்து ஒருவர் இந்த நபருக்கு தொடர்பு கொண்டு மேற்கொண்டு அவருக்கு 7 நாட்களுக்கு அரைமலாதி கொடுப்பார். அடுத்ததாக, அதாவது இதற்கு மாறாக அந்த சோதனையின் போது இந்த நபருக்கு கொரோனா வைரஸ் பிரச்சனை இல்லை, பாதிப்பு இல்லை என்று உறுதி செய்யப்பட்டால் அந்த விபரத்தையும் அந்த டிக்ளேர் புவா அமெலி புவா இணையதளத்திலே எஃப்ஆர் புவா இணையதளத்தில் அவர் பதியும் பொழுது அவருக்கு அந்த தேதியோடு அந்த அரைமலாதி முடிந்துவிடும். அதற்கு மறுநாளிலிருந்து அவர் வேலைக்கு செல்ல வேண்டும். ஆகவே இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பதாக நினைப்பவர்கள் நீங்களாகவே இணையதளத்திலே சென்று இந்த பதிவை செய்யலாம். 4 நாட்களுக்கு உங்களுக்கு அரைமலாதி கொடுக்கப்படும். இந்த 4 நாட்களுக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டி சோசியல் அரைமலாதிக்கு எவ்வளவு தொகை கொடுப்பார்களோ அந்த தொகையை கொடுப்பார்கள். அதே போல் அந்த பதிவு செய்யும் போது செக்யூரிட்டி சோசியலாக அனுப்பப்படுகின்ற அந்த ரத்தசாட்சியத்தை நீங்கள் வேலைக்கு அனுப்ப வேண்டும். நீங்கள் 2 நாட்களுக்குள் கொரோனா வைரஸ் பாதிப்பு இருக்கின்றதா என்பதை சோதனை செய்ய வேண்டும். அவ்வாறு சோதனை செய்து உறுதி செய்யப்பட்டால் மேற்கொண்டு 7 நாட்கள் உங்களுக்கு அரைமலாதி கொடுக்கப்படும். சோதனை செய்தது உறுதி செய்யப்படாத பட்சத்தில் அதையே நீங்கள் பதிவு செய்தால் அந்த 2 நாட்கள் 3 நாட்களுக்கு பிறகு நீங்கள் பதிவு செய்தால், அதாவது அந்த 4 நாட்களுக்குள் பதிவு செய்தால், எத்தனை நாட்களுக்கு நீங்கள் விடுமுறை இருந்திருக்கிறீர்களோ அத்தனை நாட்களுக்கு மட்டும் உங்களுக்கு அரைமலாதி அந்த தொகை கொடுக்கப்படும். அதற்கு மறுநாள் நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும். ஆகவே இந்த முறையில் செய்வதாக இருந்தால் டிக்ளேர் புவா அமெலி புவா எஃப்ஆர் என்ற முறையிலே சென்று நீங்கள் பதிவு செய்யலாம். இது ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்ததாக, சில வாரங்களாக அதாவது இந்த ஒஃப்ரா மற்றும் கொமிஷன் என்ற சேஎன்டே அது போன்ற அந்த அகதி அந்தஸ்து கேட்கின்ற பதிவுகளை நிராகரிக்கப்பட்டவர்கள், அதாவது பிரான்சிலே விசா இல்லாமல் வதிவிட அந்தஸ்து இல்லாமல் வாழ்ந்து வருபவர்கள், அவர்கள் வந்து இந்த கொரோனா காலத்திற்காக இந்த பிரச்சனையில் இருப்பதால் அவர்கள் வந்து அவர்களுக்கு விசா கொடுப்பதாக ஒரு செய்தி சமீபத்திலே சமூக வலைதளங்களில் பரவி இருந்தது. அதைத் தொடர்ந்து தமிழர்கள் நிறைய பேர் இது போன்ற நிலையில் இருப்பவர்கள் ஒஃபிக்கு தொடர்பு கொண்டு அவர்கள் இந்த அகதி அந்தஸ்தை வந்து மறுபரிசீலனை செய்வதற்கு அகதி அப்பீல் என்று சொல்வார்கள், ரெக்கூர் செய்வது, அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்த விருப்பப்படுகின்றேன். அதாவது இந்த ரெக்கூர், இந்த மறுபரிசீலனை, அகதி மறுபரிசீலனை செய்வது என்பது நீண்ட காலமாகவே நடைமுறையிலே இருந்து வருகின்றது. அதாவது ஒஃப்ரா கொமிஷன் என்கிற அந்த சேந்தையா ரிஜெக்ட் பண்ணவர்கள், அவர்கள் வந்து எந்த நேரத்திலும் தன்னுடைய அவர்களுடைய அந்த சூழல் சொந்த நாட்டிலே அவர்களுக்கு வந்து ஏதாவது புதிதான பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த காரணத்தை காட்டி அவர்கள் வந்து மறுபரிசீலனைக்கு எழுதலாம், கேட்கலாம். இந்த நடைமுறை நீண்ட காலமாகவே இருக்கின்றது. இது வந்து கொரோனாவுக்காக புதிதாக உருவாக்கப்பட்ட முறை கிடையாது. அதே போல் இந்த முறையிலே ரிக்கூர் செய்பவர்கள் அவர்கள் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த பதிவை பயன்படுத்தி வேலை செய்ய முடியாது. இது வந்து இந்த அகதி அந்தஸ்து மறுபரிசீலனைக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு அத்தஸ்தாசியம். அதை வைத்து கொண்டு பெரிதாக பலன்கள் எதுவுமே பெற முடியாது. இதில் வந்து 2 சிக்கல்கள் இருக்கின்றது. அதாவது ஒருவர் வந்து ரிக்கூர் அகதி அந்தஸ்தை வந்து ரிக்கூர் செய்வது மறுபரிசீலனைக்காக செய்வது என்பது அவருடைய தனிப்பட்ட விஷயம், நான் அதற்குள் செல்ல விருப்பப்படவில்லை. மற்றபடி நீண்ட நாட்களாக இங்கே பிரான்சிலே வசித்து வருபவர்கள் இந்த செய்தியின் கேட்டுவிட்டு இதன் மூலமாக தமக்கு விசா கொடுப்பார்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் ரிக்கூர் செய்ய முயற்சி செய்யலாம். இவ்வளவு செய்யும் பொழுது அதில் வந்து முக்கியமாக 2 பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ கடந்த காலத்திலே என்னிடம் நேரடியாக வந்தவர்களுக்கு அதுபோன்ற பிரச்சனைகள் உருவாகியிருக்கின்றது. என்னவென்றால், இதுபோன்ற ரெக்கூர் செய்யும்போது இப்போ ஒருவர் வந்து ஏற்கனவே முதல் முறை அவருக்கு ஒஃப்ரா
குமிஷன் சேர்ந்தியா ரிஜெக்ட் ஆன பிறகு மறுபடியும் அவர் ரிக்யூர் செய்திருப்பார். பிறகு இன்னொரு முறையும் செய்திருக்கலாம், இப்போது ஒரு முறை செய்வார், அல்லது தற்போது செய்வதுதான் அவருக்கு இரண்டாவது முறையாக இருக்கலாம். இவ்வாறு செய்யும்பொழுது ஒரு சிலருக்கு உடனடியாகவே அந்த ஒஃப்ரா படிவத்தை, தற்போது செய்பவர்களுக்கு ஒஃப்ரா படிவம் 8 நாட்களுக்குள் நிரப்பி அனுப்ப வேண்டும் என்கின்ற அந்த ஒஃப்ரா படிவத்தை கொடுப்பதோடு அவர்களுக்கு உடனடியாகவே நாட்டை விட்டு 30 நாட்களுக்குள் வெளியேற வேண்டும் என்கின்ற ஓக்யூடிஎஃப், அதாவது சொர்த்தி விசா என்று சொல்வார்கள், ஓக்யூடிஎஃப் ஒப்ளிகேஷன் தி கிட்டே இல்லை திருத்துவார் ஃபான்சே என்கின்ற அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்கின்ற அந்த கடிதத்தையும் கொடுக்கின்றார்கள். ஆகவே இந்த கடிதம் கொடுக்கப்பட்டால் ஒரு வருடத்திற்கு அந்த இமிகிரேஷன் மூலமாக, அதாவது இப்போ வேலை மூலமாகவோ ஒருவர் வந்து வேலை செய்து கொண்டு வரலாம். அதற்காக அவர் வந்து ஃபீஸ் தப்பை ஒரு கடையிலே வேலை செய்து ஃபீஸ் தப்பை தயாரிப்பது, அவர் வந்து ஃபீஸ் தப்பை பெற்றுக்கொண்டு வரலாம். இவ்வாறு வேலை மூலமாக இந்த வதிவிட அந்தஸ்தை எடுப்பவர்கள் அவர்களுக்கு இந்த ஓகேஜிஎஃப் என்ற நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்கின்ற அந்த முடிவு கொடுக்கப்பட்டால் அவர்கள் ஒரு வருட காலத்திற்கு, கொடுக்கப்பட்ட தேதியிலிருந்து ஒரு வருட காலத்திற்கு அவர் ப்ரிஃபெக்சருக்கு சென்று எந்த ஒரு வேலையும் அவர் செய்ய முடியாது. இது முதல் பிரச்சனை. இரண்டாவதாக, ஏற்கனவே இந்த ஓகேஜிஎஃப், அதாவது ஒப்ளிகேஷன் தி கிட்டே திருத்துவார் ஃபான்சே என்ற நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற அந்த முடிவு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தால், பொதுவாகவே இது வந்து முதல் முறை ஒஃப்ரா கமிஷன் அதில் ரிஜெக்ட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே தாமாகவே அந்த ஓகேஜிஎஃப் அவர்களுக்கு அனுப்பப்படும். அதுபோன்று ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தால், இரண்டாவது முறையாக மறுபடியும் ஓகேஜிஎஃப் பெற்றால், அல்லது மூன்றாவது முறையாக கொடுக்கப்பட்டால், இதுபோன்று பல முறை இந்த சொத்தி விசா கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் வந்து அவர்களுக்கு அந்த இமிகிரேஷன், அதாவது வேலை மூலமாகவோ அல்லது குடும்பம், இங்கே திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியாக பிள்ளைகளோடு வாழ்பவர்கள் அதுபோன்ற நிலையில் இருந்தால் கூட அவர்களுக்கு பல முறை இந்த ஓகேஜிஎஃப் கொடுக்கப்பட்டவர்களுக்கு விசா பெறுவது சிக்கலான விஷயம். ஆகவே நீங்கள் வந்து இமிகிரேஷன் என்ற முறையில், அதாவது வேலை செய்து கொண்டு தற்போது வருகின்றீர்கள், அதன் மூலமாக பெறப்படுகின்ற அந்த ஃபீஸ் தேய், அதை அந்த ஆவணங்களை காட்டி நீங்கள் உங்களுக்கு இங்கே வதிவிட அந்தஸ்து எடுப்பதாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தால், அல்லது உங்களுக்கு இங்கே குடும்பம் இருந்தால் அதை காட்டி நீங்கள் இங்கே வதிவிட அந்தஸ்து பெறுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருந்தால், இந்த ஒஃப்ரா மூலமாக ரீஎப்பில், தற்போது ஒஃபி மூலமாக அந்த ஒஃப்ராக்கு ரீஎப்பில் செய்வதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் அதுபோன்று செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த ஓகேஜிஎஃப் கொடுக்கப்பட்டால், அதாவது ஸ்வர்த்தி விசா கொடுக்கப்பட்டால், நீங்கள் ஒரு வருட காலத்திற்கு ப்ரிஃபெக்சருக்கு சென்று உங்களுடைய தூசியவை நீங்கள் கொடுக்க முடியாது. அதே போல் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ உங்களுக்கு இந்த ஓகேஜிஎஃப் என்கின்ற அந்த ஸ்வர்த்தி விசா கொடுக்கப்பட்டிருந்தால், நீங்கள் தற்போது மூன்றாவது முறையாகவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் உங்களுடைய தூசியை வந்து நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆகவே கவனமாக செயல்படுங்கள். அடுத்த தகவலாக, பலருக்கும் வந்து இது போன்ற ஒரு கடிதம் வந்திருக்கும். இதை வந்து இந்த கடிதத்தில் பார்த்தால், அதாவது மேலே வந்து மினிஸ்க் டு ட்ராவாய் எ லாம்புலுவா ஆன்சர்ஸ் என்று போட்டிருப்பார்கள். பிறகு வந்து மஞ்சள் நிறத்திலே வந்து ஒரு கட்டத்திலே சில விஷயங்களை கொடுத்திருப்பார்கள். இது என்னவென்றால், அதாவது வருகின்ற மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி இந்த வருடம் தேதி வந்து ஒரு தேர்தல் நடக்க வந்தது. இந்த தேர்தல் என்னவென்றால், 10-11 பணியாளர்களுக்கு குறைவாக வேலை செய்கின்ற நிறுவனங்களிலே வேலை செய்பவர்கள் அவர்கள் வந்து இந்த படிவத்தில், இந்த கடிதத்திலே கொடுக்கப்படுகின்ற இதில் வந்து கீழே வந்து அதற்கான அந்த இணையதள முகவரியும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த இணையதளத்திற்குள்ளே சென்று ஓட்டு போடுவதற்கான விவரங்களும் இதிலே வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 11 பணியாளர்களுக்கு குறைவாக வேலை செய்கின்ற, உதாரணத்துக்கு உணவகங்கள், ரெஸ்டாரம், அல்லது கடைகள், அது போன்ற இடங்களிலே வேலை செய்பவர்களுக்கு அவர்களுடைய வேலை சார்ந்த பிரச்சனைகளுக்காக போராட்டம் செய்கின்ற சந்திக்க என்று சொல்வார்கள், அதாவது தொழிற்சங்கங்கள், அதற்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இந்த வருடம் நடைபெற உள்ளது. இந்த தேர்தல் வருகின்ற மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த தேர்தலிலே ஓட்டு போடுவதற்காக, அதாவது இந்த தேர்தலிலே பலர் வந்து போட்டியிடுகின்றார்கள், பல குரூப்புகள் போட்டியிடுகின்றார்கள். ஆகவே அதிலே வந்து எந்த குழுவை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் என்பதை நீங்கள் முடிவெடுத்து ஓட்டு போடுவதற்காக இந்த இணையதளம் மூலமாக இந்த பதிவுகளை செய்வதற்காக தான் இந்த கடிதம் அனுப்பப்படுகின்றது. ஆகவே இது வந்து இந்த இதில் கொடுக்கப்படுகின்ற அந்த இணையதள பதிவு எண்களை பயன்படுத்தி அதற்குள் சென்று
நீங்கள் உங்களுக்கு விருப்பமான குழுவிற்கு நீங்கள் ஓட்டு போடலாம். அவர்கள் வந்து அதில் வெற்றியடைகின்ற அந்த குழு உங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது தொழிற்சங்க பிரதிநிதிகளாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள்தான் உங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகளை வந்து அரசாங்கத்திடம் கொண்டு சென்று அல்லது முதலாளி சங்கத்திடம் கொண்டு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலமாக சில பலன்களை பெற்றுக் கொடுப்பார்கள். இந்த ஓட்டு வந்து கட்டாயமாக போட வேண்டுமா என்றால் இது வந்து கட்டாயம் கிடையாது. அதாவது பொது தேர்தலில் கூட ஓட்டு போடுவது என்பது கட்டாயம் கிடையாது. அதே போலதான் இந்த ஓட்டும் போடுவதும் என்பது கட்டாயமில்லை. என்றாலும் இதை போடுவது ஒரு குடிமகனுடைய, ஒரு வேடிக்கை செல்கின்ற ஒரு பணியாளருடைய கடமை. ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த ஓட்டை நீங்கள் பதிவு செய்யலாம். அடுத்த தகவலாக, இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அடிப்படை சம்பளமான ஸ்மிக், அது வந்து அந்த ஒரு மணி நேர ஸ்மிக் சம்பளம், தற்போது சென்ற ஆண்டு வந்து 10 யூரோ 15 சாந்திமாக இருந்தது ஒரு மணி நேரத்திற்கு, அது வந்து சற்று அதிகரிக்கப்பட்டு 10 யூரோ 25 சாந்திமுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையிலே அதாவது ஒரு மாதம் முழுமையாக 151 மணி நேரம் வேலை செய்பவர்களுக்கு அவர்களுக்கான புரூத் சம்பளம், அதாவது முழு சம்பளம் வந்து 1554 யூரோ 58 சாந்திமாக இருக்கும். நிகர சம்பளம் கிட்டத்தட்ட 1230 யூரோவாக இருக்கும். ஆகவே இந்த மாதம், அதாவது ஜனவரி 1ஆம் மாதம் முடிந்த பிறகு உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சம்பளத்தாளிலே இந்த சம்பள மாற்றம், அதாவது உங்களுடைய ஸ்மிக்கு வேலை செய்பவர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்வது. ஆகவே இந்த சம்பள உயர்வு 10 யூரோ 25 சாந்திம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக இன்னொரு தகவல், அதாவது அரசாங்கம் இந்த ஷுமாள் பார்சலிலே நீண்ட நாட்களாக உணவகத்தை எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கின்ற பணியாளர்கள் நீண்ட நாட்களாகவே ஷுமாள் பார்சலில் இருந்து கொண்டு வருவார்கள். ஷுமாள் பார்சலில் இருப்பவர்களுக்கு இந்த கோஷி பே என்கின்ற இந்த சம்பளத்தோடு கொடுக்கப்படுகின்ற அந்த விடுமுறை உரிமை வந்து இருக்கின்றதாகவே, ஒரு மாதம் முழுவதாக முழுமையாக ஷுமாள் பார்சலில் இருந்தால் 2.5 நாட்கள் அவர்களுக்கு கோஷி பேயே கொடுக்கப்படும். ஆனால் இந்த ஷுமாள் பார்சலில் இருக்கின்ற அந்த பணியாளர்களுக்கு அரசாங்கம்தான் அந்த உதவி, அந்த ஷுமாள் பார்சல் தொகையை நிறுவனத்துக்கு கொடுத்து அதன் மூலமாக இவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் அந்த ஷுமாள் பார்சல் இருப்பவர்கள் இப்பவர்களுக்கு இந்த தொடர்ச்சியாக ஷுமாள் இருந்த குஞ்சிப்பையை கொடுப்பது என்பது நிறுவனத்திற்கு சிரமமாக இருப்பதால் அரசாங்கம் 10 நாட்களுக்கான, அதாவது 2019 ஜூன் மாதத்திலிருந்து 2020 மே மாதம், அதாவது அந்த ஒரு வருட காலத்திலே உங்களுக்கு கொஞ்சை பேயே நீங்கள் எடுக்காமல் இருந்திருந்தால் அந்த கொஞ்சை பேயிலே 10 நாட்கள் நீங்கள் வந்து இந்த ஜனவரி மாதம் நிறுவனம் வந்து உங்களுக்கு கொஞ்சை பேயை கொடுக்கலாம். அதற்கான சம்பளத்தை அரசாங்கம் கொடுப்பதாக சட்டமாற்றம் செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தகவலை வந்து பொதுவாக உங்களுடைய முதலாளி உங்களுக்கு முன்னறிவிப்பாக தெரிவித்திருக்க வேண்டும். நடைமுறைகளை வந்து பலர் வந்து அது போன்று தெரிவிப்பதில்லை. என்றாலும் இந்த மாத சம்பளத்திலே நீங்கள் ஷுமாள் பார்சலிலே சென்ற வருடம் இருந்தவராக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு 10 நாட்கள் கொஞ்சிப்பையே என்ற முறையிலே உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது வந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரையிலே இந்த 10 நாட்கள் கொஞ்சிப்பையவை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த சம்பளம் கொஞ்சிப்பை என்ற முறையில் கொடுக்கப்படும். ஷுமாள் பார்சல் என்ற முறையிலே 10 நாட்களுக்கு மட்டும் கொடுக்கப்படாது. சில முதலாளிகள் வந்து இந்த வருட பக்கவாசை கூட, அதாவது கொஞ்சிப்பையை கூட 2020 கொஞ்சிப்பையை கூட அவர்கள் எடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். அது வந்து நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அது கட்டாயம் இல்லை. ஆகவே இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த கடைசி தேதியாக இந்த பிரெக்ஸிட் சம்பந்தமாக, அதாவது இந்த வருடம் 1ஆம் தேதியிலிருந்து பிரித்தானியா ஐரோப்பிய ஐக்கியத்திலிருந்து வெளியேறிவிட்டதால் பலவிதமான சட்ட மாற்றங்கள் நடைமுறைக்கு வர உள்ளது. ஏற்கனவே ஒரு சில சட்ட மாற்றங்களும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்றால், அதாவது இங்கே பிரெஞ்சு நேஷனலிட்டி ஃப்ரான்சைஸ் இருப்பவர்கள், அவர்கள் வந்து பிரித்தானியாவுக்கு வாகனத்தில் சென்று வருவார்கள். அங்கே உறவினர்களை பார்ப்பதோ அல்லது பல்வேறு காரணங்களுக்காக இங்கே அடிக்கடி சென்று வருபவர்கள். இப்போது கொரோனா பிரச்சனை இருப்பதால் போய் சென்று வருவது குறைவாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த பிரெக்ஸிட் நடந்திருப்பதால் இனிமேல் பட்டு பிரித்தானியாவுக்கு வாகனத்திலே செல்பவர்கள் அல்லது அங்கே சென்று வாகனம் ஓட்டுபவர்கள் அவர்கள் வந்து இங்கே பிரான்ஸ்லேயே வந்து பெர்மி அந்தர்நேஷனல், அதாவது இந்த உலக முழுவதும் ஓட்டுகின்ற அந்த ஓட்டுநர் உரிமத்தை பெர்மி அந்தர்நேஷனல் இங்கே பிரான்ஸிலே எடுக்க வேண்டும். அந்த பெர்மி அந்தர்நேஷனலும்
பெர்மி ஃபாசே, இது இரண்டையும் கையிலே வைத்து கொண்டு தான் அங்கே ஓட்ட வேண்டும் என்ற ஒரு முறை வந்துள்ளது. ஆகவே இதையும் கவனத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். கடைசி தகவலாக, இந்த ஆக்சியோ லோஜ்மோ என்ற அமைப்பின் மூலமாக சென்ற ஆண்டு இந்த சுமார் பார்சியில் இருப்பவர்கள் அல்லது வருமானம் குறைந்தவர்கள், இந்த கொரோனா பிரச்சனையால் வருமானம் குறைந்தவர்களுக்கு 2 மாதங்களுக்கு மாதம் மாதம் 150 யூரோ என்ற அடிப்படையிலே பலருக்கு உதவிகள் கொடுக்கப்பட்டது. அதிலே சில கண்டிஷன்கள் இருக்கின்றது. இந்த உதவி வந்து, அதாவது வேலையை இழந்தவர்களுக்கு, அதாவது இந்த கொரோனா பிரச்சனை காரணமாக வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்கள், அவர்களுக்கு 6 மாதத்திற்கு இந்த 150 யூரோ கொடுப்பதாக நடைமுறை வந்திருக்கிறது. இது 1 மாதத்துக்கு முன்பாகவே இது நடைமுறை வந்துவிட்டது. இருந்தாலும் இந்த தகவலை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திருக்கின்றேன். அதாவது இந்த கொரோனா காலத்திலே உங்களுக்கு வேலை இழப்பு, நீங்கள் வேலை இழந்தவராக இருந்தால் நீங்கள் ஆக்சியோன் லோஜ்மோ, நீங்கள் போலாம்புலாவில் பதிந்திருப்பீர்கள். அவ்வாறு பதிந்த பிறகு போலாம்புலா உங்களுக்கு எவ்வளவு தொகை கொடுக்கிறார்களோ அந்த விஷயத்தையும் கொண்டு நீங்கள் முன்பு சம்பாதித்த தொகை, போலாம்புலா தற்போது உங்களுக்கு கொடுக்கின்ற தொகையும் நீங்கள் அந்த ஆக்சியோன் லோஜ்மோ இணையதளத்தில் பதியும் பொழுது உங்களுக்கு மாதா மாதம் 6 மாதத்திற்கு 150 யூரோ என்ற அடிப்படையிலே உதவி பெறுவதற்கான ஒரு உரிமை இருக்கின்றது. ஆகவே இதையும் நீங்கள் சோதித்து பாருங்கள்.